ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் வந்து விக்னேஷ். ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆர்ஆர்பி ரிலேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணோம். அண்ட் இப்போ என்ன குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 ரிசல்ட் அவுட். எஸ், ரிசல்ட் வெளியே வந்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். ஸோ நான் இது இந்த லிஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் செலக்டட் கேண்டிடேட்ஸ். யாராவது செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் சிஜிஎல் டியர் 1 2020. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 13 ஆகஸ்ட்லேருந்து 24 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்துச்சு. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து குயிக்காகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நம்ம என்டிபிசிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசல்ட்டுக்காக, பட் சிஜிஎல்லில் அவங்க டிக்ளேரே பண்ணிட்டாங்க. வெரி குட், சிஜிஎல் ரொம்ப நல்லா போயிட்டுருக்காங்க. ஸோ ஆர்ஆர்பி ரொம்ப 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 ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. பார்ப்போம். மொத்தம் 3 லிஸ்ட் வந்திருக்கு. ஏஏஓ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் லிஸ்ட் 1 இருப்பாங்க. நான் சொல்கிறேன் எல்லாமே டீட்டெயிலாக. ஜேஎஸ்ஓ போஸ்ட், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் வந்து லிஸ்ட் 2, அண்ட் அதுக்கப்புறம் மீதி எல்லா போஸ்ட்டும் லிஸ்ட் 3. ஸோ 3 லிஸ்ட்டாக அவங்க வந்து விட்டுருக்காங்க, லிஸ்ட் விட்டுருக்காங்க. மற்றபடி நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டியர் ஒன் ஏஏஓ போஸ்ட்டு சொன்னேன் இல்லையா. இந்த போஸ்ட்டுக்கு என்னென்னா, அதுக்குன்னு ப்ரிஸ்கிரைபான ஒரு குவாலிஃபிகேஷனும் அண்ட் அவங்களோட டியர் 2 சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், அவங்களோட டியர் 2 பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 4 இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் அவங்களோட ரிலேட்டட் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான குவஷின்ஸ்லாம் நிறையா இருக்கும். அண்ட் டியர் 3, ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. அந்த எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸும் கம்மியாக இருப்பாங்க, அண்ட் இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் பாருங்கள், அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 167.45 போயிருக்கு. அதாவது இது எல்லாமே அவுட் ஆஃப் 200, ஓகேவா? ஸோ யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அண்ட் ஓபிசி 161.3, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு 4 to 5 marks தான். இடபிள்யூஎஸ் 164 போயிருக்கு, அண்ட் எஸ்சிஎஸ்டி 145-140 அப்படின்னு போயிருக்கு, அண்ட் பிடபிள்யூடி கம்மி அந்த மாதிரி போயிருக்கு. இது லிஸ்ட் 1, ஓகேவா? அண்ட் லிஸ்ட் 2 பார்ப்போம். ஜேஎஸ்ஓ, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டு, அண்ட் இதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் 3 இருக்கும், அண்ட் டியர் 3 தனியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கம்பேர் பண்ணும்பொழுது அதை விட இது வந்து யூஆர் கொஞ்சம் கம்மியாக கட் ஆஃப் போயிருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது. பட் இதுவுமே ஓவராலாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் கட் ஆஃப் அதிகம் தான். காரணம், இதுலேயும் ஒன்லி லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, அண்ட் லிமிட்டட் நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் செலக்ட் ஆகிறவங்க 11,212 பேர், ஓகே? டியர் 3 வரும். இதில் தான் நிறைய பேரோட ட்ரீம் போஸ்ட்டே இருக்குது. அதாவது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், விஜிலன்ஸ் ஆகட்டும், கஸ்டம் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி நிறைய போஸ்ட். அதாவது அந்த ஜேஎஸ்ஓ அண்ட் ஏஏஓ தவிர மீதி எல்லா போஸ்ட்டுமே இந்த லிஸ்ட் 3 தான் வரும். ஸோ நீங்களே பார்க்கலாம், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் செலக்டட், நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அவைலபிள் எவ்வளோ பேருன்னு பார்த்தீங்கன்னா 114,000+, ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் கட் ஆஃப் பாருங்கள், அன்ரிசர்வ் கேட்டகரி 132.3 போயிருக்கு, அண்ட் ஓபிசிக்கு 119.23, அண்ட் இடபிள்யூஎஸ் 109, எஸ்சிஎஸ்டி 193, அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டி அதெல்லாம் 40 அந்த மாதிரி போயிருக்கு, ஓகேவா? ஸோ ரிசல்ட்ஸ் அவுட் ஆயிருக்கு ரொம்பவே சீக்கிரமாக. அண்ட் சிஜிஎல் டியர் 2 எப்போ அண்ட் டியர் 3 எப்போங்கிற டேட்டு இப்பயே விட்டுட்டாங்க, டென்டேட்டிவ்லி 28-1-29-1. இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன்னா, அந்த கோவிட்லாம் இல்லை அப்படின்னா இதே மாதிரியே நடக்கும், சொன்ன டேட்லேயே நடக்கும். அண்ட் ஏதாவது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் டியர் 3 6-2-2022 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் ஆஃப் த குவாலிஃபைட் நான் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபைனல் ஆன்சர் கீஸ் அலாங் வித் த க்வெஸ்சன் பேப்பர் இன் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வில் பி ஹோஸ்டட் ஆன் 3. ஸோ டிசம்பர் 3 தான் ஃபைனல் ஆன்சர் கீஸ் எல்லாம் அவுட் ஆகுது, ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் ஒரு ட்ரீம் போஸ்ட் நிறைய பேருக்கு, அண்ட் நிறைய பேர் 2022 அதாவது 2021 நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஸோ 2022 ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு இருப்பீங்க. மேபி இது சிஇடியில் நடக்குமா இல்லை இல்லையா அப்படிங்கிறதுலாம் இது வரைக்கும் தெரியல, அஃபிஷியலாக எதுவும் வரல. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த டைமுக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். ஸோ யாராவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஜீரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல்னால என்னன்னு தெரியல அப்படிங்கிறவங்க, நம்ம ஆப்பில் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான கோர்ஸ் போயிட்டுருக்கு. எஸ்எஸ்சி சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக, வாங்கவே முடியாத போஸ்ட்டாக ப்ரோனா அப்படியெல்லாம் இல்லை.
ஒரு விஷயம் நீங்களே சொல்லுங்க, அந்த ரெண்டு போஸ்ட் விட்டுருங்க, நான் லிஸ்ட் த்ரீயை மட்டும் பேசுகிறேன். ஸோ அவுட் ஆஃப் 200 சப்போஸ் நீங்க ஒரு யூஆர் கேட்டகரியா இருந்தீங்கன்னா ஒரு 132.3 கட் ஆஃப் உங்களால் வாங்க முடியாதா? ஓபிசியா இருந்தீங்கன்னா ஒரு 119-120 ரேஞ்சுக்கு வாங்க முடியாதா? அப்படின்னா எவ்ரி திங் இஸ் மைண்ட் செட் தான். முடியாதுன்னு நினச்சா முடியும், முடியாதுன்னு நினச்சா முடியாது, சாரி ரோலிங் ஆயிடுச்சு, முடியாதுன்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது, பட் முடியும்னு நினச்சா முடியும். என்னன்னா கம்பேர் டு ஆர்ஆர்பி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அதிகம், வெரைட்டிஸ் அதிகம், டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமே தவிர எஸ்எஸ்சி வாங்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அண்ட் இதில் மெயினாக ஜாப் டிசைடிங்காக இருக்கிறது உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ் தான். ஜிஎஸ்லாம் கூட இருக்குது, பட் வெயிட்டேஜ் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே கம்மி தான். ஸோ எஸ்எஸ்சி சிஜியில் பார்த்தினா நிறைய அவேர்னஸ் வீடியோ, அவேர்னஸ்னால் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நான் கொண்டு வரேன், உங்களுக்கும் தேவையா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் யாரெல்லாம் 2021 ப்ரீ 2022லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கீழே வந்து லிங்க்கும் கொடுக்குறேன், கோர்ஸோட லிங்க். அண்ட் நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் செலக்டட் ஆஸ்பிரன்ஸ். அண்ட் மெயின்ஸ்க்கு வேறு லெவலில் உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும், டைம் இருக்குன்னு கேர்லெஸ்ஸாக வந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.